வணக்கம், வெல்கம் டு சிரிப்பு மேடை. வழங்குவோர் கைலல் இன்டர்வியூ. நீங்க நம்ம யாரெல்லாம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் பிரபலங்கள். நாங்க ஏன் டெரஸ் இன்டர்வியூ எடுக்கிறோம் பாக்குறீங்களா? அதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காசு இல்ல, அவ்வளவுதான். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நம்மளோட கட்டிப்புடி மண்ணுனா பாட் போற டிஞ்சக் பாட் போறா. வணக்கம், சொல்லுங்க பாஸ். வணக்கம் ஐயா. அதாவது கமல் சாரிடம் எவ்வளவோ நல்ல விஷயம் இருந்தாலும், நீங்க அந்த நிச்சயமாக நான் இதை பற்றி கூற வேண்டும் என்றுதான் நினைத்தேன். நான் கட்டி பிடிப்பது வந்து ஒரு ஆறுதலுக்காக மட்டுமே தவிர, இந்த தவறான நோக்கத்துடன் நான் கட்டிப்பிடிப்பதால் நிறைய பெண்களிடம் காதல் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை நான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். ஐயா, அப்பொழுது காதல் என்றால் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு யாரும் இல்லைங்க. ஆனால் எனக்கு பெண் தோழிகள் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பெண் தோழிகள். ஐயா, எங்கேயோ போயிட்டீங்க. நல்லா சூப்பராக பண்ணுறீங்க ஐயா. அதாவது உங்கள் முதல் படம் உயர் திரு 420. ஆமா ஐயா, அந்த படத்தோட தலைப்பு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா ஐயா? 100% அந்த படத்தோட தலைப்பு எனக்கு பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த படத்தோட தலைப்பு என்னன்னு சொன்னீங்க? உயர் திரு 420. என்னங்க 420? மனுஷன், அதுல ஒரு சின்ன மாற்றுக்கரு தடுமாற்றத்தினால் அப்படி குறிப்பிட்டேன். அதை நான் திரும்பி பெற்றுக்கொள்ள. நன்றி 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 நன்றி. என் வாழ்க்கையிலேயே இந்த 2 நிமிஷத்து தான் நான் ரொம்ப முழுக்க முழுக்க ரசித்தேன். அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இப்ப பெரிய தொல்லையா போச்சு. நீ வேற ஏன்டா அவனை கேட்டு? அடுத்து யாரு? இப்ப நம்ம அடுத்து யாரு கூட வரோம் பாத்தீங்கன்னா, நம்ம பிளாக் வீட் அண்ணே. அண்ணே வாங்கணே. அண்ணே வாங்க. வண்ணைக்கு நீ சந்தோஷமா உட்காருங்க. பிளாக் வீட் அண்ணே, இந்த பிளாக் வீடுனா என்னே? அதாவது ஐயா, அந்த பட்டம் வந்து மக்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஐயா. ஆமாங்க. அதாவது இந்த வீட்டில் வந்து நீங்க ஒருத்தரை மட்டும் புறம் பேசுவதாக கூறுகிறார்கள் வெளியே. நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்னத்த சொல்லு? ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கா? என்னன்னு நடக்கிறதுல என்னையா இருக்கு? அது மட்டும் இல்லனே, சும்மா அப்பப்ப இங்க வந்து பாடி காமிச்சுட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்குமா இல்லையா? ஊர் பக்கம்லாம் கூட்டு போனா தப்பு தப்புனு அரைஞ்சு போடுவான் தம்பி. சரிங்கய்யா, பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வேணா பாருங்க, அடுத்த சீசன் நான் இருந்தா தான் கலக்கலப்பா இருக்கும். என்ன கண்டிப்பா கூப்பிடுவாங்க. சரிங்க, வணக்கம். ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம். முட்டைப்பட்டி ப்ரோ. அதாவது நீங்க பிக் பாஸ் வீட்ல நிறைய முட்டை சாப்பிடறதா பேசிக்கிறாங்க, அதை பத்தி நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல நண்பா, இதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் நிறைய முட்டை சாப்பிட்றேன் தான். இதை நான் அக்செப்ட் பண்றேன். சரி, நீங்க ஐயா எழுப்புறதே சொல்லுங்க. படி
சரி, இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அடிக்கடி மெடிடேஷன் பண்றீங்க. மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். நீங்களும் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சண்டையை எடுக்க முடியல, காமெடியும் வர மாட்டேங்குது, வெளுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்ப அடுத்து நம்ம பாக்க போது யாரும் பாத்தீங்கன்னா, நீங்க கூட தான் போட்டுருக்கீங்க. சரி, அதை விடுங்க. இப்படி இன்டர்வியூன்ற பேர்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? நாங்க அப்படி எதுவும் பண்ணலையா சார், தப்பால பண்ணலையா சார்? அப்ப உங்களுக்காக ஒரு குறும்பு ஆண்டவரே விட்டுருங்க. இதோட நாங்க ஷோ முடிச்சுக்கிறோம். இத்தனை உங்களை விலைப்படுவது இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் நான் பிக்பாஸ்.